ஜெய் சாய்ராம். சாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எல்லாம் சாய்நாதனை பிரார்த்திக்கிறேன். சாய் புதி அற்புதங்கள் நம்ம சேனல்ல வந்த பிரார்த்தனைகள் எல்லாமே எல்லாமல்ல சாய்நாதன் பாதத்துக்கே சமர்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாய் சொந்தங்களே நம்ம சேனல் மட்டும் இல்லை, எந்த ஒரு சேனல்லையும் பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க மறக்காம அந்த பிரார்த்தனைக்காக ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்க. நாம அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு விலகும், அதுதான் நிஜம். ஜெய் சாய்ராம். ஆத்மார்த்தமா நாம அப்பாவை சாயி அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது உயிர் உள்ள தெய்வம், உன்னத தெய்வம், கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம், ஸ்ரீனிவாசன் அப்பா நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்பா நிரூபிப்பார், நிரூபிச்சுட்டு இருக்கார் இல்லையா ஜெய் சாய்ராம். அதுதான் நிஜம். ஆத்மார்த்தமா நாம அப்பாவை கூப்பிட்டா நமக்கு என்ன துன்பம் வந்தாலும் சரி அந்த துன்பத்திலிருந்து நம்ம அப்படியே தாங்க முடிப்பார். ஜெய்சாராம். நம்பிக்கையோட பாபாவை சாயி அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது கண்டிப்பா நம்ம அப்பா நான் உன் கூட தான் இருக்கேன்னு சொல்லி நிரூபிப்பார். இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. சில சாய் சொந்தங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும். எங்களுக்கு அதிசயம் செய்யல, அதிசயம் செய்யக்கூடியவங்களுக்கு தான் பாபா அதிசயம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய சாய் சொந்தங்களுக்கு இருக்காங்க. ஜெய் சாய்ராம். ஆனா அவங்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி அப்பா சாய்நாதர் பலமுறை அவங்களுக்கு அதிசயம் பண்ணியிருப்பார். ஆனா அவங்களுக்கு தொடர்ந்து அதிசயம் பண்ணணும், அதிசயம் நடக்கிறது அப்படின்னா அவங்க வந்து அவங்க அப்பா மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை வந்து இல்ல இவர் வந்து ஏமாற்றுவார் நம்மள அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஜெய் சாய்ராம். அப்பா கேட்கறது வந்து நம்பிக்கை பொறுமை மட்டும்தானே, வேற எதுவுமே கேட்கல இல்லையா? எனக்கு நீங்க அதத்தா இதைத்தான் சொல்லி கூட கேட்க மாட்டார், நம்பிக்கை பொறுமை தான் அப்படின்னு தான் கேட்பார் உங்களை இல்லையா? அந்த நாணயம் இரண்டு நாணயங்கள் தான் கேட்பார், அந்த நாணயங்கள் தான் நம்பிக்கையும் பொறுமையும். ஜெய் சாய்ராம். நம்ம இது சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது, இப்ப தொடர்ந்து வந்து பதிவு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால போட முடியல, தவிர்க்க முடியாத காரணங்கள். சில சாய் சகோதரிகள் வந்து நிறைய மெயில், வாட்ஸ்அப் மெசேஜ், கால் பண்ணி எல்லாம் கேட்குறாங்க. உங்க எல்லாருக்குமே உமாஜி மாதிரி சிறந்த ஆழ்ந்த நன்றி. உங்களை மாதிரிப்பட்ட ஒரு புண்ணிய ஆன்மா சகோதரிகளாக சகோதரர்களாக தந்தையாக தாயாக கிடைக்க நாங்கள் பெரும் பாக்கியம் பண்ணிருக்கணும். உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா, ஏன் பதிவு போடல அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறீங்க இல்லையா, அதுக்கு பல கோடி நன்றி என் சாய் உள்ளங்களே. ஜெய்சாய்ராம். நாங்கள் எல்லாரும் நல்லா இருப்போம், இங்கே வந்தப்புறம் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு இருந்துச்சு, இப்போ பரவாயில்ல ஒத்துக்கிட்டு, ஏன்னா நாங்கள் பிறந்து வளர்ந்தது இங்கே தான், குழந்தைங்க தான், குழந்தைங்க பிறந்தவன 9வது மாசத்துல ஒரு மாதிரி கொண்டு போயிட்டேன், அதனால அவங்களுக்கு கஷ்டம் ஒத்துக்கல, எனக்கும் கொஞ்சம் ஒத்துக்காம இருந்துச்சு, இப்போ ஓகே பரவாயில்ல. ஜெய் சாய்ராம். நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும் அப்பா சாய்நாதன். ஆசையின் படி உங்க எல்லாருடைய அன்புக்கும் உமாஜிவரம் சிறந்த தாழ்ந்த நன்றி என் சாய் உலகங்களே. ஜெய் சாய்ராம். அதே மாதிரி உங்களை மாதிரி தான் பிரான்ஸ்ல இருந்து கீதம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு நான் நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். கீதம்மா வந்து நான் பதிவு போடாதவன என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்பா கிட்ட போய் சொல்லியிருக்காங்களாம், அப்பாவை வந்து மகனே அப்படிங்கிற அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரே சாய் சொந்தம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது கீதம்மா தான். அப்போ அவங்க வந்து அப்பா கிட்ட சொல்றாங்களே, ஏன் உன்னுடைய பொண்ணு பதிவு போடலப்பா, ஏன்ப்பா ஏன் மகனே போடல அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட வந்து தொடர்ந்து கேட்டுட்டே இருந்துட்டாங்களாம். நான் அன்னைக்குதான் ஒரு பதிவு போட்டேன், அதுக்கு முன்னாடி அதாவது சில ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இருக்கலாம், ஒன்னால ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டேன் இல்லையா, அதுதான் பிச்சை எப்படின்னு சொல்லி ஜெய் சாய்ராம். அந்த பதிவும் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெய் சாய்ராம் இவங்க வந்து அப்பா கிட்ட சொல்றாங்களா, இப்போ எனக்கு தான் உடம்ப முடியலையா, எனக்கு குழந்தைங்களுக்கு தான் உடம்ப முடியலையா, என்னன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா கிட்ட சொல்றாங்களாம். ரொம்ப மனவேதனையோட சொல்றாங்களாம், என்ன மகனே ஆச்சு உன் பிள்ளைக்கு, எந்த ஒரு மெசேஜும் போடலையே, இல்லைன்னா பதிவு போடாம இருக்க மாட்டாங்களே, ஏன் அப்பா போடல அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மா வந்து ஒரு பிள்ளைகிட்ட எப்படி உரிமையா கேட்பாங்களோ அதே மாதிரி கீதம்மா வந்து அப்பா கிட்ட மலையாளத்து நேரம் இரவு வாரத்து நேரம் தொடர்ந்து அப்பா கிட்ட சொல்லிட்டே இருந்திருக்காங்க. ஜெய் சாய்ராம். கீதம்மாவுடைய பிள்ளை அவங்களுடைய மகன் ரூபத்துல சாயப்பா கனவுல போய் சொல்லியிருக்காங்க. ஜெய் சாய்ராம். சாயிஷா கனவுல போய் சொல்லியிருக்காங்க. ஜெய் சாய்ராம். அவங்க மகன் ரூபத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏம்மா தேவையில்லாம நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்க, என் பிள்ளைய உமா வந்து நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பா பதிவு போடுவோம், நீ டென்ஷன் ஆகாதம்மா, அமைதியே இரு, எதுக்குமா இந்த மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மகன் ரூபத்துல அப்பா போய் சொல்லியிருக்காங்க. அவன் நல்லா தான் இருக்கா, அவன் ஆரோக்கியமா தான் இருக்கா, அவளுக்கு ஒன்றும் இல்லை,
நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லி அப்பா அவங்களுடைய கணவர் போய் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இது எனக்கு அவங்க சொல்லியே வந்து கிட்டத்தட்ட அந்த பதிவு போட்டது இல்லையா, அந்த பதிவு போட்ட அன்னைக்கே வந்து எனக்கு இதம்மா கால் பண்ணி சொன்னாங்க, ஜெயசாராம் நிறைய சாய் சம்பந்தங்கள் கால் பண்ணுறீங்க, சில சாய் சம்பந்தங்களுடைய கால் வந்து அட்டன் பண்ண முடியல, கண்டிப்பாக அவங்க எல்லோருடையும் உங்கள் எல்லோருடைய பிரார்த்தனையும் நான் அப்பாவுடைய செடிகளுக்கு கொண்டு சொல்லுவேன், அதுதான் என்னுடைய கடமை இல்லை. ஜெயசாராம் அப்பா தந்த மிக பெரும் பாக்கியம் எனக்கு அதுதான். ஜெயசாராம் சாய் சம்பந்தே ஜெயசாராம் எப்பவுமே நாம் அப்பாவை ஆத்மார்த்தமாக கூப்பிடும்போது அவர் எந்த ரூபத்திலையாவது நமக்கு பதில் தருவார், தனவிலோ நினைவிலோ ஏதாவது ஒரு சின்ன செய்தி மூலமாகவோ நம்ம நம்பணும் அவர் அவ்வளோதான். என் கூட இருக்காரு நம்ம வழி நடத்துறாரு அப்படின்னு சொல்லி என்ன கஷ்டம் வந்தாலும் சரி சாய்னாவும் சொல்லி சிரிச்சுட்டே வேணும் பண்ணலாம். கஷ்டம் நம்ம பின்னாடி இருந்தாலும் அப்பா இருக்காரு சாய் இருக்காரு என் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நாமத்தை சொல்லும்போது நமக்கு ஒரு விதமான தெம்பு வரும் சொல்லி பாருங்க. நீங்க சொல்லும்போது தயவு செஞ்சு என் சாய் சொந்தங்களை சத்தமா சொல்லுங்க, அப்பதான் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களும் கேட்டு இந்த சாய்னாமம் சொல்ல தொடங்குவாங்க. ஜெய்சாராம் அப்பாவுடைய சாய்நாமத்துக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. ஜெய்சாராம் ஜெய்சாராம் என் சாய் சொந்தங்களே, ஜெய்சாராம் சாய் சொந்தங்களே, எல்லாம் நல்ல சாய்நாதன் அப்பாவின் பேரை சொல்லி அப்பா என்னுடைய கனவுல வந்து நீ செடிக்கு வரும்போது எனக்கு காலணி கொட்டுவான் அப்படின்னு சொல்லி அப்பா எனக்கு கட்டளையிட்டாங்க. நான் செடிக்கு போகும்போது அதுவும் பிச்சை எடுத்து கொண்டு வான்னு சொல்லி எனக்கு கட்டளையிட்டாங்க. அதன்படி நான் தொடர்ந்து பிச்சை எடுத்துட்ருக்கேன். உங்களால் முடிஞ்சதை எனக்கு நீங்கள் பிச்சை எடுங்க, கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையும் எனக்கு அனுப்புவீங்க. ஜெய்சாராம் ஜெய்சாராம் என் சாய் சொந்தங்களே, எல்லாம் வரல சாய்நாதன் அப்பா எப்பவுமே நம்ம கூட பயணம் பண்ணுவார். ஜெய்சாராம் எல்லாம் வரல சாய்நாதன் பேரை சொல்லி நான் உங்ககிட்ட பிச்சை கேட்குறேன். ஜெய்சாராம் அப்பாவுக்கு என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா ஜெய்சாராம் கீழே கமெண்டில் அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் ஒரு ஒரு பதிவு நான் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் வந்து பெரிய ஒன்று மட்டும் நான் சொன்னேன், அப்பா வந்து எனக்கு கட்டிட்ட கட்டளை என்ன அப்படின்னா நீ பிச்சை எடுத்துக்கொண்டு வாங்க. என்னால் கண்டிப்பாக அப்பாவுக்கு வந்து அப்பா சொன்ன அதாவது கால்வெளியை வந்து நான் என்னால் கொண்டு போய் சேர்க்க முடியும், பத்து கோவிலுக்கு உள்ள நகை நான் கொண்டு கொடுக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதை வந்து என்னால் கண்டிப்பாக கொண்டு கொடுக்க முடியும். ஆனால் உன்னுடைய இதில் வேண்டாம், எனக்கு பிச்சை எடுத்து கொண்டு வாச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நான் பிச்சை எடுத்து கொண்டு சேர்ப்பேன், அதற்கான வல்லமே அப்பா எனக்கு தருவார். இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க இவ்வளோ ரூபாய் தரணும் அவங்க இவ்வளோ ரூபாய் தரணும் அப்படின்லாம் அப்பா எனக்கு சொல்லலை. இப்படி போய் மாட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்லி நீ பிச்சை எடுத்து கொண்டு வான்னு சொல்லியிருக்காரு. ஜெய்சாராம் நிறைய சாய் சகோதரிகள் நாங்களும் உங்களுடைய அந்த இதில் நாங்களும் பங்கேற்கணும்னு சொன்னனால தான் இந்த பதிவை நான் கொடுத்துக்கறேன். ஜெய்சாராம் உங்களால் முடிஞ்சது பெரிய அமௌண்ட் நான் கேட்கல, பிச்சை எடுங்கள்னு தான் சொல்லுவேன். ஒரு ரூபாய் நாணயமாக இருந்தாலும் இரண்டு ரூபாய் நாணயமாக இருந்தாலும் எல்லாம் இல்லை சாய்நாதன் பேரை சொல்லி பிச்சை கேட்குறேன். ஜெய்சாராம் ஜெய் சச்சிதானந்த சுப்பிரஷ்ணன் ஆத்மகராஜுக்கு ஆத்மார்த்தமாக எப்போவுமே சாய்நாதத்தை சொல்லும்போது கண்டிப்பாக சாயப்பா அவர் மடியில் வச்சுருக்கக்கூடிய ஆளுக்கு இருக்கிறத நம்ம தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவார், அதுதான் நிஜம். ஜெய்சாராம் ஜெய்சாராம் ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத்மராஜ் ஜெய் ஜெய்சாராம் சாய்பாதம் சமர்ப்பணம் ஜெய்சாராம். நம்புங்க நம்பித்தான் பாருங்க அவர் யாருன்னு சொல்லி அவரே நிரூபிப்பார். ஜெய்சாராம் ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத்மராஜ் ஜெய் ஜெய்சாராம் ஜெய்சாராம் சாய்சாராம்.